இருக்கா சொல்லுங்க. கேட்றாங்க பல்டர்க்கு போடுறாங்க பொம்பளைங்களா, அதெல்லாம் பிடிக்காதீங்க. நாங்க பிச்சைக்கு போறோம், அதை வந்து புடிங்க, நல்லா புடிங்க. குடிச்சு பேப்பர் எவ்வளோக்கா? 40,000 to 50,000 பிச்சையா கேட்டது? அப்படிதான் சொல்றாங்க. கிடைக்கீங்க எவ்வளவு சார் கேட்டாங்க? அவங்க இல்லைன்றாங்க. உங்க கிட்ட 5,000 to 10,000 தான் கேட்டாங்களா? எவ்வளவு தான் கேட்டாங்க? இல்ல உங்க பேச்சுக்காரலாம் கொடுக்காத 5,000 தான் வச்சிருக்கோம், ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? இது எண்ணி பாருங்க. தர்மபுரியில கடை திறப்பு விழால திருநங்கைகள் வந்து பணம் கேட்டதா சொல்லி கடை உரிமையாளர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைக்காரங்களோ இவங்க 40,000 to 50,000 ரூபாய் கேட்டதா குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. ஆனா திருநங்கைகளோ அவ்வளோ பணம் நாங்க கேட்கவே இல்லையே அப்படின்ற அவங்க தரப்பு வாதத்தையும் வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தர்மபுரி நகர்ல புது ஜவுளி கடை ஒண்ணு திறக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த கடை திறப்பு விழா வைப்பதா எக்கச்சக்கமான திருநங்கைகள் அங்க வந்ததாகவும் அங்க வந்தவங்க கடை உரிமையாளர் கிட்ட பணம் கேட்டதாகவும் கூறப்படுது. அப்பதான் இரு தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதை தொடர்ந்து போலீசார் அங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வச்சதாகவும் கூறப்படுது. நிர்வாகம் தரப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அதிக பணம் இவங்க கேட்டதா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா திருநங்கைகளோ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க பணம் ஒன்னு கேட்கல, கொலை கொள்ளை செய்யறவங்களா விட்டுறீங்க, எங்களை மாதிரி கேட்கறவங்கள தான் நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு போலீசார் திருநங்கைகளை அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.